ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒய்ஃபை சுவிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபெமிலியரான, ரொம்பவே ஃபேமஸான டாட்டாவுடைய பிராண்டோடைய ஒய்ஃபை ஸ்மார்ட் சுவிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான், கான்ஃபிகரேஷன் வீடியோ இதெல்லாம் கிடையாது. ஸோ என்னென்ன டைப்பில் ஒய்ஃபை சுவிச்சஸ் கண்ட்ரோலர்ஸ் இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SRK Infotech. உங்களுக்கு இந்த டாட்டா ஒய்ஃபை சுவிட்ச் தேவைன்னா இங்கே கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க இன்டர்நெட் சொல்யூஷன், செக்சர் கேபிளிங், ஒயர்லெஸ் நெட்ஒர்க்கிங், FTTH, சிக்னல் சொல்யூஷன் மற்றும் ஹோம் தியேட்டர் சொல்யூஷன்ஸ், சிசிடிவி, ஃபயர்வால் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் டெலிகாம் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எதாவது சர்வீஸ் தேவைப்பட்டால் இங்கே கனெக்ட் பண்ணி. ஸோ வயசு நம்மகிட்ட மொத்தம் டாட்டா ஒய்ஃபை சுவிட்ச் வந்து 8 ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்குது. 16 amps ஒன் வே, 5 amps டூ வே, ஃபேன் ரெகுலேட்டரு, ப்ளக் பாயிண்ட்டு, டச் சுவிட்ச் 3-way, அப்புறம் கன்வெர்ட்டர், ஒரு 3 கன்வெர்ட்டர் இருக்குது. இது ஒன்று, இந்த கன்வெர்ட்டரு, ஒரு 3 டைப், மொத்தம் 8 ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றொன்னா இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம 16 amps ஒன் மாடல் சுவிட்ச் பார்த்தலாம். இது வந்து 16 amps ஒன் மாடல். இது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதுலேயே எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணோங்கிற டீட்டெயில் இதில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டச்சு சுவிட்சு, இதில் வந்து 3 சுவிட்சு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 3 feather touch, அதாவது நீங்கள் இதில் 3 டிவைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 1, 2, 3 இருக்கு பாருங்கள். மேலே வந்து உங்களுக்கு ஒய்ஃபை சிம்பிள் காமிக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு லைன் இன்புட்டு, அதாவது ஒரு ஃபேஸ் இன்னு ஒரு நியூட்ரல் இன்னு இருக்குது. அதேமாரி ஒரு நியூட்ரல் அவுட்டு, 3 லைன் அவுட் இருக்குது. 3 சுவிட்சுக்கு 3 லைன் அவுட்டு. லைன் மீன்ஸ் உங்களுக்கு ஃபேஸ் லைன்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், லைன் 1, லைன் 2, லைன் 3, 3 அவுட்புட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ரெகுலேட்டர் சுவிச்சு, இது ஒரு ஃபேனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இந்த ரெகுலேட்டரே நமக்கு நார்மலாக நம்ம ஃபேன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் தனியாக வரும், ரெகுலேட்டர் தனியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிச் இருக்குது, உங்களுக்கு ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது இருக்குது. ஸோ பின்னாடி ஆஸ் யூஷுவல் எப்படி கனெக்ஷன் கொடுக்குற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் லைன், லைன் 1 இருக்குது. ஸோ இதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3-pin top அப்ளைன்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ளக் பண்ணி நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 amps 3-pin ப்ளக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க மேனுவலாக. இது நம்ம ஈஸியாக நம்ம இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பழைய சுவிட்சு போர்டில் நம்ம இதை ப்ளக் பண்ணி ஏதாவது நம்ம அப்ளையன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது பாருங்கள், ஒரு சுவிட்சு மேனுவல் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷனல் சுவிட்சு, அதாவது கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது நம்ம பழைய சுவிட்சு போர்டில் இருக்கிற சுவிட்சுக்கு இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி நம்ம ஒய்ஃபை மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாடல், இது வந்து 5 amps ரிலே சுவிட்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்டர், 3 conventional சுவிட்சு, அதாவது இது வந்து ஒரு 3 மாடல் கன்வெர்டர். நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சுவிட்சு போர்டில் உள்ள சுவிட்சை இது மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இதுக்கு இன் கொடுத்துட்டு இதுலேருந்து சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி பாருங்கள், 3 கேங்கு, 10 amps ரிலே சுவிட்சு, ஓகேங்களா. இதுலேருந்து 3 சுவிட்சுக்கு நம்ம லைன் கொடுத்துக்கலாம். அது மூலயமா நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம பழைய சுவிட்சை ஒய்ஃபைல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேங்கு 2-way கன்வெர்டர். இதே அதேமாரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சுவிட்சு போர்டில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை 2-way யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2-way கன்வெர்டர் சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 amps. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து ஃபேஸ் பிளேட்ல இந்த சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 16 amps சிங்கிள் மாடல், அப்புறம் ஒரு ஃபேன் ரெகுலேட்டர், ஒரு 2 மாடல் 5 amps சுவிட்சு, ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கைஸ் இந்த ஒய்ஃபை சுவிட்சோட ப்ரைசிங் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்கள் நேம் அண்ட் லொக்கேஷனை எனக்கு சென்ட் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் நான் ஸ்க்ரீன்லேயும் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் தரேன். ஸோ அதுக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப் ராஜா உமர். பாய்.